குடியுரிமை சட்ட திருத்தம் இந்தியாவின் உள்நாட்டு விவகாரம் என்றும், இந்தியாவை பொறுத்தவரை சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பான நாடு என்றும் மாலத்தீவு நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது நஷி தெரிவித்துள்ளார். மாலத்தீவில் முன்னாள் அதிபர் அப்துல்லா யாமின் ஆட்சியின் போது தம்மை கைது செய்ய முயன்றபோது அங்குள்ள இந்திய தூதரகம் தமக்கு அடைக்கலம் அளித்ததை மாலத்தீவு சபாநாயகர் சுட்டிக்காட்டினார். பாதிக்கப்படும் அண்டை நாட்டு சிறுபான்மையின மக்களுக்கு எப்போதும் இந்தியா ஆதரவு அளிக்கும் என்றும், இந்தியாவின் மதச்சார்பின்மை சிறுபான்மையின மக்களுக்கு மரியாதை அளிப்பதாக உள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேபோல் தற்போது குடியுரிமை திருத்த சட்டம் தொடர்பாக இந்தியாவில் நடைபெறும் விவாதத்தை பிரான்ஸ் நன்கு அறிந்துள்ளது என்று அந்நாட்டு தூதர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் இந்தியாவுக்கான பிரான்ஸ் நாட்டின் தூதர் இமானுவேல் லெனைன் கூறுகையில், இந்தியாவின் உள்நாட்டு விவகாரங்களில் வேறு எந்த நாட்டு அரசும் தலையிட முடியாது என்று குறிப்பிட்டுள்ளார். உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடான இந்தியாவின் ஜனநாயக நடைமுறைக்கு பிரான்ஸ் எப்போதுமே மரியாதை அளிக்கும் என்று குறிப்பிட்ட அவர், ஒரு சில பிரச்சினைகள் ஏற்படும்போது அதனை இந்திய அரசு சமாளிக்கும் என்றார்.